அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் அமிஷ் திரிபாதி எழுதிய ஷிவாக்குவின் குலவிளக்கில் இருந்து எட்டாவது சாப்டர் படிச்சுட்டு இருக்கேன் இந்த சாப்டரோட தலைப்பு வந்து தெய்வங்கள் யார் அப்படின்னு தலைப்பு பார்க்கலாமாங்க இந்த பெருங்கால்வாய் இப்போ பெருங்கால்வாய் பற்றி பேசிட்டு இருக்க சைடில் வந்து அந்த சொன்ன பால்கனி இந்த அந்த பால்கனியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அது பாட்டு சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் போதும் இல்லை அது வந்து அந்த உப்பரிகியில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா அதோடைய அதாவது எதில் கட்டியிருக்காங்கன்னா இந்த கங்கை நதியில் ஒரு சிவப்பு மணல் கல் கிடைக்கும் கங்கை நதியில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அழகா இருக்குது நிறைய தூண் அந்த அந்த பால்கனியில் ஃபுல்லாக தூணாக இருக்கும் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தூண் அப்புறம் அந்த 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 நெல் கொடை மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆகுது நிழல் நல்லா கொடுக்குதுன்னு டூர் வராங்கள அந்த நிறைய டிராவல்ஸ்லாம் வருவாங்கள அவங்களாம் அங்கே இழப்பாருவாங்க சூப்பராக அப்படியே தங்கி எழுப்பார்கிட்டு அது பால்கனி மாதிரி தான் நதிப்புறத்தை ஒட்டி தான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்றப்ப எல்லாம் தங்கி பண்ணுவாங்க ஸோ இந்த பெரிய ஒரு பால்கனிக்கு மேற்புறம் மேற்புறம் பார்த்திங்கன்னா மூடிய வளைஞ்ச ஒரு உயரமான கு கூரை அந்த கூரையில் பழைய பழைய கடவுள்கள் கடவுள் அதாவது இந்திரன்ல இருந்து இந்த குலத்தை தோற்றுவிச்ச இசுடிவாகு வரைக்கும் எல்லாரையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அந்த அயோத்தியாவில் வந்து அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்களுடைய வாழ்க்கை சரிதங்கள் கூரையில் ஒவ்வொரு இன்ச்சுலேயும் வந்து பல பெயிண்டிங்ஸ் சூப்பராக திட்டியிருக்காங்க கூரையை வந்து நிறைய பகுதியாக பிரிச்சிட்டாங்க பிரித்து என்ன பண்ணாங்க ஒவ்வொன்றுக்கு மத்தியிலையுமே ஒரு சூரியனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சூரியன் மாதிரி தக தக தகன்னுட்டு ஒரு பிளேட்டு பி சூரியனால் சும்மா கிடையாது அதுலேருந்து புறப்பட்டு போகக்கூடிய அந்த கதிர்லாம் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அனைத்து திசையிலையும் ஊடுருவக்கூடிய ஜொலிக்கக்கூடிய கிரணங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை டிராயிங்க்கு வந்து இல்லாமல்லாம் இல்லை சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் ஏன்னா சூரிய கடவுளுடைய வழித்தோன்றர்கள் இவங்கெல்லாம் சூரிய வம்சின்னு சொல்லிக்கிறாங்கள்ல இந்த அயோத்தியர்கள் இவங்க அதிகாரம் எப்படின்னா அவங்க வழிபடக்கூடிய அந்த கடவுளுடைய கதிர்கள் மாதிரி எல்லா பக்கமும் போய் வெற்றி கூடி நாட்டணும் அப்படின்னு பொருள் ஒரேடியாக இந்த செல்வாக்கெல்லாம் ஒருத்தர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டானே இலங்கை அசுரன் அவன் வீழ்த்துறதுக்கு முன்னாடி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் எல்லாம் போச்சே என்ன பண்ணுறது தெரில சரி விடுங்க இந்த பெருங்கால்வாய் ஃபுல்லாக அங்கங்கே பொட்டு வச்ச மாதிரி ஒரு செயற்கை தீவு அங்கங்கே அங்கங்கே தீவு இருக்குது அதிலெல்லாம் கோயில் இருக்குது அந்த தீவில் ஒரு ஒன்று மட்டும் வசிஷ்டர் அப்படி பார்க்குறாரு மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி இதில் கோயிலெலாம் கிடையாது ஆனால் ஒன்றுக்கொன்று முதுகு காமிச்சு மூணு டைரக்ஷன் பார்த்துக்கிட்டு மூணு பெரிய சிலை இருக்குது பெரிய சிலை அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முருடேஸ்வரில் ஒரு உட்காந்துருப்பாங்களே சிவா சிலை அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சிலை பெருசு நிற்கிற மாதிரி இருக்குது நம்ம நாமக்கல் வின ஆஞ்ச ஆஞ்சநேயர் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது அங்கே அதில் அது மூணு சிலையில் ஒரு சிலை வந்து பார்த்தா யாருன்னா பிரம்மாவோட அவர் யாருன்னா படைப்புடைய கர்த்தா அவர் உருவாக்குனவர் இப்படி தான் படைக்கணும் இப்படி தான் உருவாக்கணும்னு சொன்னவர் அவர் பெரிய சயின்டிஸ்ட் வேறு அந்த காலத்தில் ஸோ அவருடைய சிலை அது பிரம்மாவோடய சிலை அவர் வந்து எப்படி வேத முறைப்படி எப்படி வாழ்கிறது அப்படின்லாம் நிறைய கண்டுபிடிப்பு கொடுத்துருக்குறாரு வேதங்கள் வகுத்து கொடுத்துருக்குறாரு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு வாழ்க்கை முறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அவர் ஃபாலோ பண்ணுறவங்கன்னா அவங்க சிஷியர்கள்லாம் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஞானத்தை தேடி அலைவாங்க அவங்கெல்லாம் தவிர சமூக சேவை நிறைய பண்ணுவாங்க ஸோ இந்த கால ஓட்டத்தில் இந்த பிரம்மருடைய குலம் அப்படியே மாறிட்டாங்க அவங்க பிரம்ம குலம் அதாவது பிராமணர்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து அப்படி மாறிட்டாங்க அவங்க இது ஒரு பக்கம் இது நடுவில் இருக்குது அவருக்கு ரைட் சைடில் இருந்தது பார்த்தா பரசுராமனுடைய சிலை அந்த காலத்தில் வந்து ஆறாவது விஷ்ணுவா அவரை வந்து கும்பிட்டாங்க பரசுராமனுடைய சிலை எப்பப்பெல்லாம் ஒரு சமூகம் வந்து வாழ்க்கையில் சிக்கி சின்ன பின்னமாகி கா ஒரு காலவெள்ளத்தில் ஒழுங்குமுறை இல்லாமல் போய் ஊழல் நிறைஞ்சு அவங்களுடைய அடிப்படைவாத வெறி பிடிச்சி சீரழிஞ்சா அப்ப புதுசா ஒரு தலைவன் வந்து இந்த சமூகத்தை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போவான் அந்த மாதிரி நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒருத்தரை மக்கள்லாம் நம்புவாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒருத்தன் வந்து பண்ணுறான்னா அவனை வந்து அந்த காலத்தில் ஒரு பட்டம் கொடுப்பாங்க ஒரு பெரிய பட்டம் அதான் விஷ்ணுன்னு பேர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம் அவரை வந்து கடவுளாகவே கும்பிடுவாங்க ஸோ கொடூரமான ஒரு வன்முறை வந்து எப்பப்போலாம் வந்துட்டு வந்து இந்த இந்தியாவை வந்து பண்டைய இந்தியாவை எப்பப்பெல்லாம் அசைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து மீட் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நூ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மீட் எடுத்தவர் தான் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவருதான் பிரபு பரசுராமர் அப்படிம்பாங்க இவர் வந்து தான் வந்து அந்த அந்தனர் இவர் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்தனர்களுக்குடைய பொற்காலத்தை இவர் தான் வந்து ஆரம்பித்து வச்சார் பரசுராமர் ஸோ இது ஒரு சில இந்த பரசுராமருக்கு பக்கம் பிரம்மதேவருக்கு லெஃப்ட் சைடில் இப்போ ஒன்றும் ரைட் சைடில் வந்து பரசுராமர் இருந்தாரா ரைட் சைடில் பார்த்தா பிரம்மாக்கு முப்பெரும் கடவுள்ள மூன்றாவது ஆள் யாருன்னா அந்த காலத்து மகாதேவர் ருத்ர பகவான் இவர் யாருன்னா ஏன் இந்த மாதிரி மகா ருத்ர பகவான் சொல்கிறாங்கன்னா தீமையை ஒழிக்கிறவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து கொடுக்கக்கூடிய பட்டம் மகாதேவர் அப்படின்ட்டு அதாவது அவங்க வந்து சமூகத்தை நல்வழிக்கு கொண்டு வர்றது இவங்க வேலை கிடையாது சமூகத்தை நல்வழி கொண்டு வர்றது வந்து விஷ்ணுக்குள்ளது ஆனால் மகாதேவருடைய வேலை என்னென்னா தீமையை கண்டுபிடிச்சு அழிக்கிறது அதுதான் மகாதேவருடைய கடமை அப்போ தான் நன்மை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சம் ஒரு பொங்கி பிரபகிக்கும் இல்லையா அதுக்காக விஷ்ணு மாதிரி மகாதேவர்லாம் வேற இந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அவர் வேற நாட்டாக தான் இருக்கணும் ஏன்னா இந்தியர்னா இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ராஜ்யத்து மேலே ஏதாவது பிடிப்பு வந்துடும் அப்போ நடுநிலைமையாக இருக்க முடியாது தீமை வரும்போது கரெக்டாக அடையாளம் கண்ட முடியாது அப்புறம் அதை அடக்க முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் ருத்ரா இருக்கிற மகா மகாருத்ராக இருக்கிற ருத்ர பகவான் யாருன்னா வெளிநாட்டை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அது யாருன்னா இந்தியாவுக்கு வெஸ்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா பரிகான்னு ஒரு நாடு வரும் அந்த நாட்டை சேர்ந்தவர்தான் ருத்ர பகவான் ஸோ இந்த மாதிரி நிகழ்கால வேதாச்சார வாழ்க்கைக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று பேருடையும் பார்த்து நிற்கிறார் இந்த வசிஷ்டர் வண்டி போட்டு நிலத்தில் வந்து நெத்தி பட அப்படியே விழுந்து வணங்குறார் தலை நிமித்தி கையெல்லாம் கூப்பி அப்படியே நமஸ்கரிக்கிறார் தேவர்களே தயவுசெய்து எனக்கு வழி காமிக்கணும் ஏன்னா நான் கலகம் பண்ண போகிறேன் அப்படின்னு முணுமுணுத்தார் மூன்று தெய்வங்களையும் வச்ச கண்டு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு இவங்க எல்லாருமே வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு பார்த்தா அந்த சிலையெல்லாம் பார்த்தா முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் டல் போய் தான் இருக்குது ஏன்னா இப்போ கூட அந்த பராமரிப்புலாம் பண்ண முடியல அந்த அயோத்தியா ராஜவம்சத்தால் காசு இல்லையே பிரம்மதேவரோட பிரம்மதேவர் பரசுராமர் பகவான் இவங்களுடைய கிரீடத்தெல்லாம் பார்த்துக்கும் போது அதில் தங்க ஜரிகை வந்து பூச்சியிருப்பாங்க அதெல்லாம் பேந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த 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 பால்கனி கூரையில் கூட பார்த்தா எவ்வளோ பெயிண்ட் இருக்கும் அந்த பெயிண்டெல்லாம் கலர் போக ஆரம்பிச்சிருச்சு என்னங்க அந்த மணல் கல்லுலாம் இருக்கலாம் அங்கங்க பேருந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த பெருங்கால் வந்து சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தா தூர் வராமல் வறண்டு போய் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ட்ரையும் பண்ணவே இல்லை அந்த அயோத்திய கவர்மெண்ட் ஏன்னா நிதி நிலைமை இல்லைல்ல ஆனால் வசித்தருக்கு இப்போ ஒன்று தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது அயோத்திய அரசாங்கத்திலிருந்து இருக்கிறது நிதி மட்டுமில்லை நிதியெல்லாம் வந்து கம்மியும் தெரிஞ்சு போச்சு ஆனால் அவங்களுக்கு உத்வேகம் கிடையாது இதை செய்யணும் அப்படின்ற உத்வேகம் கிடையாது அதுவும் போயிடுச்சு பெருங்கால்வாயில் தண்ணி குறைஞ்சி போச்சு ஸோ வறண்ட நிலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது வறண்ட நிலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க வீடெல்லாம் வந்து வந்துருச்சு அங்கே அந்த கால்வாய்க்குள்ளேயே ஏன்னா சிட்டியில் இடம் பற்றலை பிதிங்கி வழிஞ்சு எல்லாம் கால்வாய்க்குள்ளே வந்துட்டாங்க பயங்கரமான பாப்புலேஷனு இப்படி அங்கே வந்து கால்வாய் தூர ஆறாமல் மக்களுக்கு புது வீடெல்லாம் கொடுக்க முடியாமல் இதெல்லாம் இப்போது சில வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சே பார்க்க முடியாத விஷயம் இதெல்லாம் ஆனால் இப்போ வந்து நடக்குதே இப்போ என்ன பண்ணுறது காசு இல்லை உத்வேகமும் இல்லை பிரபு பிரபு பரசுராமா எங்களுக்கு இப்போ வேண்டியது வந்து ஒரு புதுமையான புதிய ஒரு வாழ்வியல்பா தேசத்துக்காக வேர்வையும் ரத்தமும் சிந்தக்கூடிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய மா மனிதர்கள் தான் இப்போ தேவை இப்போ நான் கேட்க போகிறது புரட்சிகரமானது ஆனால் வரலாற்றுடைய கடைசி தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பல புரட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சேவை செய்யும்போது மக்களால் துரோகிகளால் தான் முத்திர குத்தப்பட்டுருக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு அந்த பால்கனிஸ் படியில ஒரு மணல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து ஒரு சிட்டிக்கு எடுத்து அதை அப்படியே கட்ட வரல நெத்தியில் அப்படியே நீல வாக்கில் போட்டுக்கிட்டார் வசிஷ்டர் இந்த மண்ணு என் உயிரிலும் மேலானதுப்பா என் நாட்டை ரொம்ப நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் செய்ய வேண்டியது நிச்சயம் கண்டிப்பா செஞ்சே தீர்வேன் இது உறுதி எனக்கு தைரியம் கொடுங்க பிரபு அப்படின்னு அப்படியே மந்திரம்லாம் அப்படியே சொல்றாரு அப்படியே கிளீனா மந்திரம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே காத்துல அப்படியே சொல்லிட்டே இருக்காரா பார்த்தா அவர் போய்ட்டு சொல்லி திடீர்னு அவளை பார்த்தா இன்னொரு ஒரு குரூப்பு ரைட் சைடில் அவர் குரூப் அப்படியே நடந்து வருது அது யாருன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி நடந்து வராங்க அவங்களாம் வந்துட்டு தெய்வீகத்தை குறிக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க சின்ன கூட்டம் அவங்களும் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே வராங்க இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பார்க்குறது அபூர்வம் ஏன்னா செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து சப்த சிந்து மக்கள் வந்து பக்தியை இழந்துட்டாங்க ரொம்ப சோகமான விஷயம் தெய்வங்கள்லாம் நம்மளை கைவிட்டுச்சு நினச்சிட்டாங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய அவ்வளோ அவங்கள தாக்குமா இப்போ இந்த வராங்கள அந்த பக்தர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வராங்க யார பரசுராமரை பத்தி ராம் 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 போலோ ராம் 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 போலோ ராம் 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 அப்படி பேசிட்டே வராங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் அது ராமம் ராமனுடைய ராமனுடைய நாமம் வாழ்க நாமன் ராம துதி அப்படிமாங்க வாங்கதை ஸோ வசிஷ்டர் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்துருச்சு அப்பா நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்றார் தேங்க்ஸ் பரசுராமா உங்களுடைய பிளெஸிங்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றார் ஆறாம் விஷ்ணுவோடைய பேரு கொண்ட அயோத்தியாவுடைய இளவரசன் இருக்காள் இல்லையா மூத்த இளவரசன் யாரு ராமன் ரைட் பரசுராமில் பாதி ராமன் ஆறாம் விஷ்ணுவை பேர் வச்சவன் ஆறு வயசு இப்போ ராமனுக்கு ஆனால் அவன் அவனுடைய அம்மா வந்து ராமன் பேர் வச்சா ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா அதை கொஞ்சம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி ராமச்சந்திரா அப்படின்னு பேர் வச்சுக்க சொல்லியிருந்தார் ஏன்னா கௌ இது அயோத்தியாவுடைய ராமாவை வச்சு வச்சுட்டாங்க அவங்க அம்மா கௌசல்யான்னு வச்சா கௌசல்யோட அம்மா அப்பா வந்து தென்கோசை நாடு தென்கோசை நாட்டுடைய மன்னர் வந்து பானுமன் ஒய்ஃப் வந்து குரு வம்சத்தை சேர்ந்த ராணி மகேஸ்வரி ஸோ இந்த பானுமன் மகேஸ்வரிக்கு பிறந்தவ தான் அந்த கௌசல்யா இவங்கலாம் வந்து சந்திரவம்சி ஆக்சுவலாக சந்திரனுடைய வழித்தொன்றலான சந்திரவம்சிகள் ஸோ தாய் வீட்டுக்கும் சாவகமாக நம்ம வந்து வைக்கணும்ல பேர் ராமனுடைய பேர் இருக்கணும்ல அப்படின்ட்டு என்ன பண்ணார் வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார் அதாவது சூரியனைடைய லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குறவன் தான் சந்திரன் ஸோ ராமச்சந்திரன் அப்படின்ற பேருக்கு மாதிரி குளிர்ச்சியான முகம் உள்ளவன் அப்படின்னு பேர் கவிதாச்சாரத்தோட கற்பனை வடிவத்தை யூஸ் பண்ணால் சூரியனே முகம் அதோடைய தான் சந்திரன் அதனால சந்திரன் வந்து எப்படி இவ்வளோ அழகாக இருக்கான் அதுக்கு காரணம் யார் சூரியன் தானே ஸோ பேர் பொறுத்த அபாரம் அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் தோணிடுச்சு தசரத்து வேறு வம்சி இப்போ ராமச்சந்திரன் அப்படின்னா ஓகே நம்ம வந்து சூரிய வழித்தோன்றதுக்கு இது நல்ல பேராக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லிட்டார் அவர் எல்லாருமே ஸோ எல்லாேருமே அது ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அவரவர் விதிக்கி வாழ்நாள் முழுசும் பேர் தான் வழிகாட்டியாக இருக்கும்ப்பா இது அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க ஒரு குழந்தையோட பேரை வந்து பேரே அதோடய பிறவி பயணம் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் இப்போ ஒரு குழந்தையோட பேர் என்ன பேர் இருக்கோ அதுவாகவே மாறிடும் அப்படிம்பாங்க இப்போ நான் வந்து ராஜா ராஜான்னு சொல்லிட்டு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ராஜாவாகவே வாழ்வேன்னு அர்த்தம் அது என்னோடய பேர் வந்து என்னோடய பேர் முத்துன்னு வச்சிங்களேன் முத்து அப்படின்னா முத்து மாதிரி நல்ல ஒரு ஒளியாக இருப்பேன் நான் அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்படி வந்து பேர் இருக்கோ அதுதான் வந்து அதுவாகவே மாறிடுவாங்க இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க பேர் எப் அதனால தான் பேர் வந்து கூப்பிட சொல்கிறது எந்த பேர் சொல்லி கூப்பிட்றீங்களோ அதுவாகவே மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த காலத்துலேருந்து உண்டு ஒரு என் ஃப்ரெண்டுடைய ரிலேட்டிவ் அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப காலமாக வந்து பேசவே இல்லை பிறந்ததுலேருந்து ரொம்ப காலமாக பேசலை மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு பேசலை கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா நேராக ஒரு ஒரு சாமியர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க இந்த மாதிரி பேசவே மாட்டேன்றா எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர்லாம் போனான் ஆனால் பேச மாட்டேன்றா அப்படியா அப்படின்ட்டு என்னம்மா பேர் அப்படின்னார் மௌனிகான்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா பார்த்தார் மௌனிகான்னு பேர் வச்சு எப்படிங்க பேசாம் அப்படின்னாரு பேரை மாற்றுங்க நல்லா பேசுகிற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பேர் வைங்க அப்படின்னா பேர் வேற வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா பேசிச்சு நான் அந்த குழந்தையை நான் பார்த்துருக்கிறேன் நான் சரி நம்ம கதைக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த காலத்தில் பேர் ரொம்ப முக்கியம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குதுப்பா அந்த ஆறாம் விஷ்ணு பேர் வச்சப்பட்ட அந்த குழந்தை பிற்காலத்தில் ஸோ இன்னொரு பேர் ஒன்று இருக்குதே அது வந்து வசிஷ்டர் அப்படி யோசிக்கிறார் யார் ராமனுடைய தம்பி ஏழு மாதம் தம்பி பரதன் ஏழு மாதம் இளையவன் யார் அதியார் பரதன் அப்படின்னா நம்ம கைகையோட பையன்தான் அந்த பரதன் ஏன்னா ராவணனுடைய அந்த பெரிய சண்டையப்போ தத்தருடைய குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இருந்தா அது கைகியே தெரியாது ஆனால் அவள் உணர்ச்சி வசப்பட்ட பிடிகா பிடிவாத காரிப்பா நல்லாவே தெரியும் அவள் வந்து எப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன லட்சியம் தனக்குன்னு என்ன லட்சியம் தன்னை சேர்ந்தவங்களுக்கு என்ன லட்சியம்னு தனித்தனியாக வச்சுருக்கிறாள் இப்போ அரசி கௌசல்யா இருக்கா இல்லையா அவள் அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த பேரை விட்டுட்டா ஸோ நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிருமா கைகை ஒன்னு யோசிக்கிறான் குறையத்தான் விட்டுருவாளா இல்லவே இல்லையே கைகையோடைய பையனுக்கு என்ன பேர் வச்சானா இவங்களுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதத்தை ஆண்ட ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தான் அவன் பேர் பரதர்னு பேர் பரதர் அந்த பேர் எடுத்து கைகையை வைக்கிறான் என் பிள்ளை தான் பிள்ளைக்குனுட்டு அந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலத்தில் பரதமணர் ஆட்சி சந்தை டைமில் சண்டையாக இருந்தா இந்த சூரிய வம்சியம் சந்திர வம்சியம் சண்டை சச்சரவு ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு ஒரு கொடைக்களை கொண்டு இணைச்சார் அப்பப்போ அடிச்சுக்கிட்டா கூட ஓரளவு சமாதானமாக வாழ்கிறதுக்கு ரெண்டு பேரும் பழகிட்டாங்க அதுக்கு காரணமே அந்த பரதன் மன்னர் தான் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூரியவம்சி சக்கரவர்த்தி அஸ்தரூருடைய ரெண்டு பொண்டாட்டி இருக்காங்கல்ல கௌசல்யா அந்த மூணு பொண்டாட்டியில் மொதல் ரெண்டு பொண்டாட்டி கௌசல்யா கைகை ரெண்டு பேருமே சந்திரவம்சி குலம் தான் ஸோ ஆண்டுக்கணக்காக ஒரு நீண்ட ஒரு சமரசத்தோடைய ஆதாரம் கைகேயோட அப்பாவும் அந்த கேகே நாடு நாட்டு சந்திரவம்சி மன்னருமான அஸ்வபதி சக்கரவர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ சூரியவம்சி மன்னர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா சந்திரவம்ஷி ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரில் ஒன்றாவது இந்த ப ராமன் பரதன் ராமச்சந்திரா பரதன் இந்த ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்றாவது என் லட்சியத்துக்கு கண்டிப்பாக உதவும்ப்பா அப்படின்னு வந்து யோசிக்கிறார் அப்படியே அப்படி நல்ல சக்தி வந்த மாதிரி இருக்குது திரும்ப பர நம்ம அப்படியே பார்க்குறாரு சிலையை பார்க்குறாரு நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க என்னை நிச்சயமாக வந்து குத்த சமத்துவாங்க என்னோடய ஆன்மாவை சபிப்பாங்க ஆனாலும் உயிருக்கும் மேலாக தன்னோட நாட்டை தலைவன் வந்து நேசிக்கணும்னு சொன்னதே நீங்கள் தானே பிரபு நான் என் நாட்டை நேசிக்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அங்க வஸ்திரத்தில் மடிப்பில் ஒரு உரையை வச்சுருக்கார் ஒரு மறைச்சி வச்சுருக்கார் அந்த உரையை எடுத்து அதுக்குள்ளேருந்து கத்தி அப்படியே உருவுறார் வசிஷ்டர் அந்த கத்தியில் பார்த்தா அந்த காலத்து எழுத்து பொறிச்சிருக்கிறாங்க அதில் என்ன பார்த்தா பரசுராமன் அப்படின்னு பொறிச்சிருக்கிறாங்க எழுத்து மூச்சால் ஆளை எழுத்து விட்டார் எடுத்துட்டு இடது கைக்கு கத்தியை மாற்றிக்கிட்டார் அப்புறம் ஆள்காட்டி விரல் எடுத்துக்கிட்டார் வலது கையில் எடுத்து ரத்தம் வர்ற வரைக்கும் ஆள்காட்டி விரல் நுனி அப்படியே குத்துனார் குத்துனோடனே அப்படியே வருது லைட்டாக கட்டை விரலை அந்த காயத்துக்கு கீழே லைட்டாக அழுத்தினோடனே ரத்த துளிலாம் வந்து அப்படியே வருது அதெல்லாம் அந்த கால்வாய்க்குள்ளே அந்த பெரிய கால்வாய் இருக்குல்ல அதில் உள்ள வச்சார் சொல்கிறார் நான் செய்ய போகிற இந்த கழகத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் இல்லை ஜெயிக்கிற முயற்சியில் நான் செத்தாவது போவேன் ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் இது நான் அடைஞ்ச ஞானத்து மேலே சத்தியம் சொட்டக்கூடிய இந்த ரத்தத்து மேல ஆன அப்படின்னு சொல்றார் கடைசியாக ஒரு வாட்டி என்ன பண்ணார் பரஷுராமரை பார்க்கிறார் பார்த்து அந்த சிலையை பார்த்து கைகூப்பி வணங்குறார் தலை சாட்சி கைகூப்பி வணங்கி ரொம்ப பணிவா இந்த விஷ்ணுவோட பக்தர்கள்லாம் அடிக்கடி சொல்வாங்கள ஜெய் பரசுராமா ஜெய் பரசுராமா அப்படின்றார் பரஷுராமர் நாமம் வாழ்க அப்படின்றார் அவர் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தியான சாப்டர் தான் ஸோ நாளைக்கு உங்கள் கூட சேர்ந்து நானும் அவரோட வெயிட் பண்ணுறேன் அதுவரைக்கும் இருந்து விடைபெறுவது கதை ராஜா நன்றி வணக்கம்